இன்றைய ஸ்பெஷல் ரால் மசாலா தோசை. இந்த தோசை செய்யறதுக்கு 100 கிராம் அளவுள்ள ரால் எடுத்துக்கேன். இந்த ராலை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். ராலை இந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ராலை 4 துண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். ரால் மசாலா தோசைக்கு தேவையான அளவுகள் இதுதான். இன்னும் பாதி அளவுகளை முட்டையோட ரால் mix பண்ணும்போது சொல்றேன். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச ராலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நாம சேர்க்க வேண்டியது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள். அடுத்து நாம சேர்க்க வேண்டியது ஜீரகத்தூள். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். அடுத்து salt. இந்த கலவையை அப்படியே mix பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் ஸ்டீட்டாவ வச்சிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கணும். அடுத்து பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்தலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய். அடுத்து கருவேப்பிலை. எல்லாம் வதக்கிக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லி தூள். அடுத்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின ஸ்டேஜ்ல தான் ரால் கலவைய சேர்க்கணும். சால்ட் வந்து முட்டையோட சேர்த்ததனால இதல சேக்கல. அதல சேர்த்ததே போதும். இட்லி மாவுலயும் உப்பு இருக்கும். அந்த அளவே போதும் உப்பு. இந்த ஸ்டேஜ்ல ரால் முட்டை கலவைய இது கூட சேர்த்தலாம். சேர்த்து நல்லா கலரி விடணும். மசாலாலாம் சேர்த்து வர மாதிரி நல்லா கிளறிக்கணும். ரால் வேகறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்க்கலாம். இந்த அளவுக்கு போதும். மூடி போடலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு மூடி போடலாம். ரால் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இத வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். தோசைக்கல் வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு. தோசை மாவும் ரெடியா இருக்கு. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். ரால் மசாலாவும் ரெடியா இருக்கு. ஊத்தப்ப மாடல்ல ஊத்திக்கலாம். ரெண்டு கரண்டி ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு கனா இருக்கணும். அடுத்து ரால் மசாலாவை எல்லா பக்கமும் சேர்த்துடலாம்.
எல்லா பக்கமும் சேர்த்து கொண்டறலாம். பாக்கும்போது செமையா இருக்குல்ல இறால் மசாலா தோசை. சாப்பிடும்போது இன்னும் சுவையா இருக்கும்ங்க. சுத்தி நல்ல நவுதிக்கலாம். இறால் மசாலா தோசை இப்ப திருப்பி போடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இப்ப எடுத்துறலாம். பாருங்க இறால் மசாலா தோசை. இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருக்கும்ங்க. இப்ப சே எடுத்துறலாம். ஒண்ணு எடுத்துட்டு அடுத்தது ஊத்திர்க்கேன். இதையும் திருப்பி போடலாம். இறால் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. திருவாரூர் சுபா சமையல பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.